வணக்கம் தமிழ் வளர்ப்போம் இன்றைக்கான காய்கறியின் பயன்கள் காய்கறிகளும் வகைகளும் மனித உடலுக்கு தேவையான ஏராளமான சத்துக்களை நம்ம அதனூல வச்சுருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதனாலதான் எந்த மருத்துவர்கிட்ட நம்ம போனாலும் அதிகமான காய்கறிகளும் கீரைகளும் சாப்பிடணும்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ எந்தெந்த காய்கறியில என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறதுல தான் நம்ம அடி நிறைய வீடியோஸ் பார்த்தோம் இன்றைக்கா நம்ம பார்க்கக்கூடிய காய்கறி என்ன அப்படின்னா வெண்டைக்காய் நாம காய்கறி கடையில சாதாரணமாக வாங்கக்கூடிய வெண்டைக்காய் மிகவும் சிறந்த மருத்துவ குணங்கள் கொண்டது அதாவது வெண்டைக்காய் வந்து குளிர்ச்சியான தன்மை கொண்டது வெண்டைக்காயை சமைக்காமலும் சாப்பிடலாம் இதுதான் வெண்டைக்காயோட அட்வான்டேஜஸ் வெண்டைக்காயில பார்த்திங்கன்னா பி மற்றும் சி விட்டமின்கள் அதிகமாக இருக்கு உயிர் சத்துகளும் அதிகமா இருக்கு இதனை சமைக்கும் போது கொஞ்சம் சீரகம் சேர்த்து சமைக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இது வறண்ட குடலை பதப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது வெண்டைக்காயை அடிக்கடி உட்கொண்டு வந்தோம்னா சிறுநீர் பெருகும் நாட்பட்ட கழிச்சல் வந்து நீங்குன்னு சொல்லியிருக்காங்க உடல் சூட்டால் அவதிப்படுறவங்களுக்கு வெண்டைக்காய் ஒரு சிறந்த மருந்தாக அமையக்கூடியது உஷ்ண இருமலை குணமாக்கும் நல்ல வெண்டைக்காய் பிஞ்சுகளை ரெண்டு மூணு பச்சையாகவே தினமும் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா மருந்து மாத்திரை இல்லாமலேயே ஆண்களுக்கு உண்டாகக்கூடிய விந்து பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும்னு பல மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வெண்டக்காயில கர்ப்பிணிகளுக்கு மிகவும் சிறந்த ஃபோலிக் ஆசிட் அதுல இருக்கு அதனால அடிக்கடி வெண்டைக்காய் வாரத்தில் இருமுறையாவது சமைத்து சிறியவர்கள் முதல் பெரியவர்களை தாராளமாக சாப்பிடலாம் வெண்டைக்காயை யார் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பாத்தீங்கன்னா தொல்லை இருக்கிறவங்க மட்டும் வெண்டைக்காயை குறைவா எடுத்துக்கிறது நல்லது கண்டிப்பா அவங்களும் சாப்பிடலாம் அதனால வெண்டைக்காயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு பிளஸ் வெண்டைக்காயை நம்ம பச்சையாகவுமே சாப்பிடலாம் அதனால வெண்டைக்காயை வாரத்தில் இருமுறை சமைத்து சாப்பிடுங்க நன்றி நாளைக்கு இன்னொரு சூப்பரான காய்கறியோட நான் சந்திக்கிறேன் தமிழ் வளர்ப்போம்